திரு சிற்றம்பலம் அம்மாவின் தந்த சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருவிளையாடற் புராணத்தில் பாகம் நாலில் தடாதகை பிராட்டியாரின் அவதாரம். மன்னர் குலசேகர பாண்டியர் பிறகு அவருடைய மகன் மலையத்வசன் மனு தர்ம சாஸ்திரப்படியே உரைத்தபடி ஆட்சி புரிந்து வந்தால் உயிரினும் மேலாக ஒழுக்கத்தையும் நேர்மையையும் ஒரு அருமையான ஒரு ஆட்சியை கொடுத்துட்டு வந்தான். மனு தர்ம சாஸ்திரப்படியே ஆட்சி புரிந்து வந்தான். ஒழுக்க நெறியை வந்து தன் உயிரினும் மேலாக மதித்தான், போற்றினான். வடமொழியிலும் கலைகளிலும் தேர்ச்சி பெற்று புலமையும் பெற்றிருந்த மலையத்வசன் சூரிய குலத்தை சேர்ந்த சுசேனனின் சோழ மன்னனின் மகளான காஞ்சனுமாலையை தான் அவன் திருமணம் பண்ணியிருக்கான். மேலும் சொக்கலிங்க பெருமான் நியமத்துடன் முக்காலமும் வழிபடுபவன் அவன் ஒரு சிறந்த ஒரு சிவபக்தன். இத்தகைய பல சிறப்புகளை வந்து மலையத்வசன் பிடிச்சிருந்தாலும் வச்சிருந்தாலும் அவனுக்கு ஒரு பெரிய குறை இருந்தது. தனக்கு ஒரு வாரிசு இல்லைன்னு ஒரு குறை தான். மகன் இல்லாமல் பெரிதும் வருந்திய மலையத்வசன் அஸ்வமேத யாகம்லாம் செய்ய தொடங்கினான். வேத நியமங்களின்படி 99 யாகங்களை செய்து முடித்தான் மலையத்வசன். 100 யாகத்தை மட்டும் அவன் செய்து முடித்து விட்டால் அவனுக்கு தேவேந்திர பதவி கிடைச்சிருன்னு உணர்ந்த தேவர் கோனாகிய இந்திரன் பாண்டிய மன்னனின் முன்பாக தோன்றி, அதாவது மலையத்வசன் முன்னாடி தோன்றாரு தேவர் தேவேந்திரன், நீ வேண்டுவது புத்திர பாக்கியம் பெறுவதற்கு தானே, எனவே புத்திர காமேஷ்டி என்ற யாகத்தை செய்திடுவாய் என்று கூறுகிறான். சொல்லி கூறிட்டு தன்னுலகான தேவலோகத்துக்கு போயிடுறான் இந்திரன். தேவேந்திரன் கூற்றுப்படி தன் மனைவி காஞ்சனமாலையோடு இணைந்து வேத நியமங்கள் தவறாது மலையத்வசன் புத்திர காமேஷ்டி யாகத்தை செய்ய தொடங்குறான் மலையத்வசன். வேத முறைப்படி மதுராபுரி சொக்கநாதர் ஆலயத்தை கிழக்கே சிறந்ததொரு ஒரு வேள்வி சாலையை அமைத்தான். யாகம் வெகுவா சிறப்பாக சிரத்தையோடு பயபக்தியோடு அந்த யாகத்தை பண்ணிட்டு இருக்கான். யாகத்தின் இறுதி நாளன்று பாண்டிய மன்னனின் மலையத்வசனின் வலது தோல் வந்து அப்படியே துடிக்குதான், சாரி, 7 உலகையும் மகிழ்ச்சியில் திளைத்தன. சைவம், பாஸ்வதம், மாவிரதம், கலாமுகம், பைரவம், வாமம் என 6 அகம சமயங்களும் தழைத்தோங்கின. வேதங்களும் தேவ துந்துபிகளும் கோஷமிட்டன. தர்மம் மகிழ்ந்தது. 18 மொழிகளை கொண்டுள்ள பூ உலகில் தமிழை பயின்றிடும் நாடு சிறப்பானது. மூவேந்தர்கள் பாண்டியரே பெரும் சிறப்பு எய்தினர். அக்னி தேவரே தான் செய்த தவ பயனை பெற்றமை போன்று யாக குண்டலத்திலிருந்து உலக உயிர்கள் அனைத்தையும் காப்பவளாகிய உமையவள் 3 தனங்களை கொண்டு 3 வயது பெண் குழந்தையாக உருவெடுத்து வந்து நின்றாள் நம் மீனாட்சி. எவ்வளோ அற்புதமா அவ அவதரிக்கிறான் பார்த்தீங்கல்ல. அடுத்தது அப்பெண் குழ 3 தனங்கள், 3 மாணவங்களை கொண்டு தோன்றினால் பெண் குழந்தையாக, அதுவும் 3 வயசு குழந்தையாக தோன்றினார். அதில் எப்படி ஒரு அழகான ஒரு வர்ணனையை கொடுத்துருக்காங்க. அப்பெண் குழந்தையின் கொண்டையிலிருந்து முத்து மாலை சாற்றப்பட்டு தொடங்கியது. அவள் அழிந்திருந்த பவள மாலையிலிருந்து அப்படி ஒளி பொருந்தியது, ஒளி வீசி கொண்டிருந்தது. அச்சிறுமியின் இடையில சுற்றி இருக்கு இல்லைங்களா, அதுல மெல்லிய ஆடையின் மீது மணிமேகலை ஒளித்திட காதுகளில் தொங்கும் மாணிக்க காதணிகள் வந்து அவ காதல இருக்கான். அப்பெண் குழந்தையின் திருவடிகளில் அலங்காரமாக விளங்க சிலம்பு ஒலுசு சதங்கையும் சல் சல் என்று ஒரு தெய்வீகமான ஒளி எழுப்பின. மழலை மனம் மாறாமல் மழலையும் புன்னகையும் விளங்கும் திருவாயோடு மெல்ல மெல்ல தளிர் நடை போட்டு அசைந்து வந்த பாண்டிமாதேவி காஞ்சன மாலையின் மடியில் அறநெறி வழுவாது வாழ்வோர்க்கு இம்மையிலும் மறுமையிலும் இன்பங்களையும் வீடு பேரணியும் அருகின்ற உமையவள் அவ்வளோ அருமையா அழகா வந்து வீற்றிருக்கிறான். மாணிக்க காதணிகளும் திருவடிகளை சிலம்பும் கொண்டு அழக தளிர்நடை போட்டு காஞ்சனமாலா மடியில வீற்றிருக்கிறாள் அன்னை பராசக்தி. காஞ்சனமாலாய் தான் அடைந்த அப்பெண் மகவினை ஊச்சி முகர்ந்து தன் கைகளால் வாரி அணைத்து முத்தமிட்டு பேரின்பம் அடைந்தாள் காஞ்சனமாலை. 5 தொழில்களுக்கு அதிதேவையா தேவதையான ஆதிபராசக்தியே
புதல்வியாக வந்தால் அவள் மகிழ்வுக்கு குறையேது? அவளே தன்னுடைய புதல்வியாக தோன்றுவதற்கு பாண்டியன் மன்னன் மலையத்வசன் என்ன பேறு பெற்றான்? உமையவளே தன் மகளாக வந்து அவதரித்த தன்மையையும், தன் மனையால் காஞ்சனமாலை செய்தித்த தவ பயனையும் அன்பு மிகுதியால் முற்றிலும் அறிந்திடாத மலையத்வசன் உள்ளத்தில் துன்பம் ஆழ்ந்தது. புத்திர காமயோஷ்டி யாகம் செய்ததன் பயனாக நான் ஒரு மகனைத்தானே வேண்டினேன். ஆனால் எனக்கு கிடைத்தது பெண் குழந்தையே, என்ன செய்வேன்? அதுவும் அப்பெண் குழந்தை மூன்று தனங்களோடு பிறந்துள்ளதே. இதனை என் பகைவர்கள் எல்லாம் எள்ளி நகையாடுவார்கள் என்று வருத்தம் அவன் மனதில் குடிகொண்டிருந்தது. அப்பொழுது அசுரி ஒலி கேட்டது. சொக்கநாத பெருமான் பேரரலால் விண்ணில் இருந்து ஒரு ஒளி தோன்றியது. அசுரி ஒளி கேட்டது, மன்னா மனம் கலங்க வேண்டாம். மகனுக்கு எவ்வாறு செய்வாயோ அது போன்ற அனைத்து விசேஷங்களையும் உன்னிரு அருமை புதல்விக்கு செய்திடு அப்படின்னு சொல்றாரு சொக்கநாத பெருமான். வானிலிருந்து ஒரு அசலி ஒளியாக கேட்கிறது. வேத நெறி முறைப்படி அனைத்தையும் செய்து முடித்த பின் உன் மகளுக்கு தடாதகை என்ற நாமம் சூட்டி மகுடத்தை அனுபவிப்பாயக. உன் மகளுக்கு ஏற்ற கணவன் வரும் வரை, அவளது வரும் வரை தான் அந்த தனம் இருக்கும். வந்தவுடன் அந்த தனம் தானாக மறைந்துவிடும் அப்படின்னு சொல்றது அந்த அசலி ஒளி. இன்பத்தை அளிக்கும் விதமாக விண்ணில் இருந்த அந்த அசுரியை கேட்டதும் மன்னன் மனதில் அமைதியும் அன்பும், மனத்துவசன் மனதில் ஆனந்த கண்ணீர் பெருகி ஓடோடு சென்று சொக்கநாத பெருமானை போற்றி துதித்தான். ஆனந்த கண்ணீரோடு சொக்கநாத பெருமானை போற்றி துதித்தான். மங்கள வாத்தியங்கள் ஒலித்திட யாகசாலையிலிருந்து புறப்பட்ட மலையத்வசன் அரண்மனையை அடைந்தான். அங்கு மறையோருக்கும் பிறருக்கும் ஏராளமான பொன்னையும் பொருள்களையும் மகிழ்ச்சியில் வாரி வாரி வழங்கினான். சோமசுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் விசேஷ பூஜைகளும் திருவிழாக்களும் செய்வித்தான். சிறையில் அடைக்கப்பட்டோர் விடுவிக்கப்பட்டனர். பகை அரசர்கள் தங்கள் கௌரவத்தையே திரும்பவும் பெற்று தங்கள் நாட்டிற்கு சென்றனர். அவையில் புலவர்கள் பொன்னும் மணியும் புத்தாடைகள் என பல சிறப்பு பரிசுகளையும் பெற்று மகிழ்ந்தன. மொத்தத்தில் மதுரை என்பது அன்னையின் பிறந்த நாளன்று குதூகலமாக ஒரு பெரிய திருவிழா போல பாண்டிய நாடு மதுரை என்பதையும் பாண்டிய நாடும் மகிழ்ச்சி கடலில் ஆழ்ந்தது. விண்ணில் ஒலித்த அந்த அசுரி ஒளியை அருள்வாக்கின்படி மலையத்துவசன் தன் மகளுக்கு வேத நெறிப்படி சாத கண்மம் போன்றவற்றை செய்வித்து அவளுக்கு தடாதகை என்ற திருப்பெயரினை சூட்டி மகிழ்ந்தான். மலையத்துவசனும் காஞ்சனியும் தங்களின் திருமகளாக அவரது அவதரித்த தடாதகையை சீராட்டி பாராட்டி செல்லமாக வளர்த்து வந்தனர். வயதிற்கேற்ப ஆட்டம் பாட்டம் என பலவற்றை காட்டி தன் பெற்றோரும் உற்ற தோழியரும் மனமகிழுமாக நாளொரு வண்ணம் பொழுதொரு வண்ணமாக தடாதகை வளர்ந்து வந்தார். வேதங்கள், சாஸ்திரங்கள், புராணங்கள், 64 கலைகளையும் என அனைத்தையுமே குற்றமின்றி தடாதகை முற்றிலுமே கற்றுணர்ந்தாள். அது மட்டுமல்லாது யானையேற்றம், குதிரையேற்றம், தேரோட்டுதல் ஆகியவற்றில் திறமைசாலியாக விளங்கினாள். வில் பயிற்சி, வால் பயிற்சி, வேலெறிதல் போன்றவற்றில் சாஸ்திர முறைப்படி மிகுந்த வல்லமை பெற்றால் நம் தடாதகை. பாண்டியன மன்னனான மலையத்வசன் தன் மகளுக்கு சகல கலைகளையும் தேர்ச்சி பெற்று விளங்குவதைக் கண்டு உள்ள மகிழ்ந்தால் காஞ்சனமாலையும் பாண்டிய மன்னனும். தன் புதல்வி தடாதகிக்கு திருமுடி சூட்ட வேண்டும் என்று எண்ணிய மலையத்வசன் தன் மந்திரியான சுமதி என்பானுடன் கலந்து முடிசூட்டு விழாக்கான ஒரு நன்னாளையும் தேர்ந்தெடுக்கிறான். மன்னர்கள் பலருக்கு இச்செய்தியை அனுப்பி தூதுவர்கள் மூலம் தெரியப்படுத்தி அவர்களை வரவைத்தான். மதுராபுரியே என்னாயிற்று திருவிழா கோலம் கொண்டு காட்சியளித்தது. கங்கை உள்ளிட்ட புண்ணிய நதிகளிலிருந்து பொன்னால் ஆன கலசங்களில் புனித நீரை கொண்டாடினர். வேதியர்கள் மறைகளை ஓதி சிங்காதனத்தை பூஜித்தனர். தேவர்கள் மகிழுமாறு பற்பல யாகங்கள் செய்யப்பட்டன. பின் பாண்டிய மன்னர் பரம்பரைக்கு நீண்ட நெடுங்காலமாக உரியதான மணிமகுடம் பட்டத்து யானை மீது ஏற்றப்பட்டு ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு பூஜை செய்யப்பட்டது. பொன்னாலான ஐந்தலை நாகப்படத்தை மேலே கவித்த
சிங்காதனத்தின் மீது தடாதகை பிராட்டியாரை அமர செய்தனர். மறைகள் முழங்கப்பட்டன. மங்கள வாத்தியங்கள் ஒரு சேர ஒழித்தன. அப்போது பிராட்டியாருக்கு புண்ணிய தீர்த்தங்களால் சுளவேல் அபிஷேகம் செய்யப்பட்டது. தெய்வீகமான காட்சியாக அமைந்தது. பின் புத்தாடைகளும் நவமணிகள் பதிக்கப்பட்ட ஆபரணங்களும் பிராட்டியாருக்கு அணிவிக்கப்பட்டு மீண்டும் சிங்காதனத்தில் அமர்த்தினார். தன் அருந்தவ புதல்விக்கு பாண்டியன் மலையத்வசன் தன் தலைமையை மணிமுடி அணிவித்து அளித்தான். மணிமுடி சூட்டப்பெற்ற தடாதகை பிராட்டியார் வெள்ளை யானை மீதமர்ந்து நகர்வலம் வந்தார். பிராட்டியார் நகர்வலம் வரும் திருக்காட்சியை கண்ட மலையத்வன் தனது அசுரியின் வருள்வாக்கை கேட்டபோது கொண்ட மகிழ்ச்சியை காட்டிலும் தடாதகை யானையின் மேல் வருவதை கண்டு மகிழ்ந்தான் கண் குளிர. நாட்கள் கழிந்தன. ஒரு நாள் மலையத்வன் இப்பூவுலகை முடித்து விண்ணுலகை அடைந்தான். இந்நிகழ்விற்கு பின்னர் இப்பூவுலகை தனது ஒப்பற்ற வெண்கொற்றை குடையின் மீது மனுநீதி தவறாமல் தடாதகை பிராட்டியார் ஆட்சி புரிய துவங்கினார். தனது ஆட்சியில் தர்மம், நியாயம், நீதி, புண்ணியம் என அனைத்து அறநெறிகளையும் பிராட்டியார் தழைத்தோங்கிட செய்தார். அன்னையின் அவைதனில் தமிழ் புலவர்களும் வடமொழி அறிஞர்களும் மக்களும் வேதியர்களும் கலைஞர்களும் சமய பெரியோர்களும் மெய்யன்மை உணர்ந்திட்ட நாணியரும் நல்லவை உரைத்திடும் அமைச்சர் குழாமும் என அனைவருமே சிறந்து விளங்கி அன்னையின் ஆட்சியை சிறப்பித்து வரலாயினர். மதுரை மாநகரில் அறச்சாலைகளும் தேவாலயங்களும் பல்கி பெருகி அன்னையின் பேரருளால் அறங்களையும் வேள்விகளையும் செய்விக்கப்பட்டன. கல்வி செல்வமும் பொருள் செல்வமும் நாளொரு மேனியுமாக பொழுதொரு வண்ணமுமாக பெருகி வளர்ந்தன. மலையத்வசனி திருப்புதல்வியாக இறைவனின் இளபாகத்தை பெற்றவளாக உமையவளே திருக்குமாரியாக அவதரித்து பூவுலகில் அறநெறி தவறாது ஆழ்வதால் குறைகள் இல்லாமல் உள்ளோர் காணுவோர் அறவே இல்லாமல் போயினர் மதுரை என்பதில். அன்னை தன் கன்னி பருவத்தில் மணிமுடி சூடி பாண்டிய நாட்டின் ஆட்சி பொறுப்பினை ஏற்றமையால் அந்நாடு கன்னி நாடு என்று கூட போற்றப்பட்டது. கன்னி தடாதையாக நம் தாயார் ஆதிபராசக்தி அருமையான ஒரு அற்புதமான நீதிநெறி தவறாமல் ஒரு ஆட்சியை கொடுத்து வந்திருக்கிறார். மதுரையின் ஆட்சி புரிந்த திரு தடாதகையோட இந்த பதிவு முடிக்கலாம். அடுத்த பதிவில் தடாதகையின் திருமணம் பற்றி அடுத்த பதிவில் பார்க்கலாம். தடாதகை பிராட்டியாரின் திருமணத்தை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.